வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, பிரதோஷத்தன்று நரசிம்மரை விரதம் இருந்து வழிபட்டால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்றதுலாம் பார்க்க போறோம். நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளால நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அதை சொல்ல முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதில் நரசிம்மரை பிரதோஷத்தன்று வழிபட்டு இந்த பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கலாம். அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றதையும், நரசிம்மரை எந்த வழிமுறையில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நரசிம்மரை பூஜித்து வழிபாடு செய்வது மிகவும் சுலபம். அனைவருக்கும் அவர் எளிமையானவர். முற்பிறவி தவறுகளின் பலனாக ஏற்படும் மிக கொடிய துன்பத்தையும் ஒரு நொடியில் போக்கி அருளக்கூடிய ஆற்றல் கொண்ட நரசிம்மரை கிரக தோஷ பரிகாரமாக எவர் எவரெல்லாம் வழிபடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அதற்கு உடனடியாக பலனும் காண முடியும். தினமும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரோட படத்தை வச்சு நெய்தீபம் ஏற்றி குறைந்தது 12 முறையாவது வளம் வர வேண்டும். வளம் வந்து வணங்க வேண்டும். வணங்கிய பிறகு வெள்ளத்தினால் செய்த பானகத்தை நெய்வேத்தியமாக வைக்கணும். 48 நாளாவது இந்த பூஜையை நீங்கள் செய்து வரணும். இந்த பூஜையை மாலை நேரத்தில் செய்வது மிகவும் விசேஷமான பலன்களை தரும். ஏன்னா அவர் நரசிங்கமாக அவதரித்ததும் மாலை நேரத்தில் தான். ஆனால் இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செய்தே ஆகணும். அது என்னென்னா, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் மட்டுமின்றி தெய்வத்தின் எந்த உருவையும் தோஷ பரிகாரமாக நீங்கள் பூஜித்து வர காலத்தில் அசைவ உணவை மட்டும் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. நீராடி நியமத்துடன் தூய்மையான உள்ளத்துடனோ நம்பிக்கை பக்தியுடனோ இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸ்ரீ நரசிம்மரை விரதம் இருந்து பிரதோஷத்தன்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்று மாலை லக்ஷ்மி நரசிம்மர் போட்டோவை வீட்டில் வச்சு சந்தனம் துளசியால் அலங்கரித்து பானகம் வைத்து வழிபடுங்க. இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் விரதத்தை சுவாதி நட்சத்திரத்து அன்றும் செவ்வாய்க்கிழமையிலையும் பிரதோஷ நாளன்றும் கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நரசிம்மர் துதியை தினமும் சொல்லி தியானித்து வர ஏவல், பில்லி, சூனியம், காரிய தடை, கடன் தொல்லை இவைகள் எல்லாம் நீங்கி சுகமான வாழ்க்கை பெறலாங்க. திருமணம் ஆவாதவங்க, திருமண தடை உள்ளவங்க பிரதோஷத்தன்று விரதம் இருந்து பானகம் வைத்து நரசிம்மரை வழிபட்டு வர நரசிம்மர் அருளால் விரைவில் தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்குங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நரசிம்மரை பிரதோஷத்தன்று விரதம் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி பிரதோஷத்தன்று நரசிம்மரை வழிபடுவீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே, திருச்சிற்றம்பலம்.